எடப்பாடியார் வந்து ஊருக்கு ஊருக்கு போய் கிட்டத்தட்ட அரசு விழாங்கிற பேர்ல அவர் வந்து அரசியல் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அது என்ன அரசு விழா? எதிர்கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுறது, எதிர்கட்சிகளை கிண்டல் பண்ணி பேசுறது, அரசு விழாவில் அப்படியெல்லாம் பேசுவதற்கு நாட்டில் இடம் இருக்கா? எனவே அவர் முழுக்க முழுக்க அரசு விழாங்கிற பேர்ல அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அதே மாதிரி இப்ப நான் நாளைக்கு இதே பிரச்சனைக்கு ஒரு தொடர் போராட்டம் அறிவிச்சா, தொடர் போராட்டம்னு அறிவிச்சா எங்களை வந்து கைது பண்ணி சாயங்காலம் விடுவாங்களா? ஆனா இன்னைக்கு என்னன்னா வேலி யாத்திரைங்கிற பேர்ல காலையில கைது பண்றாங்க, சாயங்காலம் விடுறாங்க, திரும்ப கைது பண்றாங்க, திரும்ப விடுறாங்க. இது பிஜேபியும் எடப்பாடி அரசாங்கமும் செய்யக்கூடிய ஒரு ரெட்டை வேடம் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். இந்த அடிப்படையில் இப்ப எதிர்கட்சிகள் எதையுமே நடத்தக்கூடாது, ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது? நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ற போது உதயநிதி ஸ்டாலினோ எதிர்கட்சி தலைவர் ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது? அவங்கள கைது உடனே கைது பண்ணுவீங்க, அடுத்து மீறி போனால் திரும்பியும் கைது பண்ணுவீங்க. எனவே இந்த அரசு காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு இந்த கொரோனாவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அரசியல் பணிகளை அவங்க செய்யலாம். ஒன்றும் இல்லை, ஒரு மண்டபத்தில் கூட்டம் நடத்துவதற்கு கூட இப்போ எதிர்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாது. வெளியில் மட்டும் இல்லை, ஒரு மண்டபத்தில் சமூக இடைவெளியோடு நாங்கள் கூட்டம் நடத்தினா கூட அதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறோம். என்ன ஜனநாயகம் இது? ஆகவே அவங்களுக்கு ஒரு நியாயம், ஆளுகிற கூட்டணிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிகள் கூட்டணினா அதுக்கு ஒரு அநியாயம்ங்கிற மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் தான் இதுக்கு பதில் நிச்சயமாக பதில் அளிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி.